வணக்கம். 9 வகுப்பு பயிற்சி 3.4 11 சம் பாருங்கள். ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 27 எனில் ஒய் கியூப் மைனஸ் ஒன் பை ஒய் கியூபின் மதிப்பு காண்க. ஸோ நம்ம இப்போ இதிலேருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி அப்படின்னா பாருங்கள், ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 27. இப்போ இந்த கியூப் வந்து அந்த சைட் போகும்போது கியூப் ரூட்டாக போகும் இல்லைங்களா? அப்படி எழுதுனா ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 27. இப்போ 27 தானாகத்தில் எடுத்திங்கன்னா 3 போட்டோம்னா 9 3 3. ஸோ அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 3 × 3 × 3. இப்போ 3 3 ஒரு 3 எடுத்துக்கலாம். அதாவது இங்கே கியூப் ரூட்டாக இருக்கிறனால, இப்போ இதே ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் 2 3 ஒரு 3 ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும். ஸோ அப்படின்னா இங்கே கியூப் ரூட் இருக்கனால ஒரு 3 3 எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஆன்சர் ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் கியூப் மைனஸ் ஒய் க்யூப். மைனஸில் இருக்குது, க்யூபில் இருக்குது. அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா நம்ம எழுதிக்கிறோம். அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்முலா. பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். அவ்வளோதாங்க ஆன்சர். இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன மதிப்பு வேணும், ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப். அதாவது எக்ஸுங்கிற இடத்துல இந்த ஃபார்முலாவில் எக்ஸுங்கிற இடத்துல ஒய் போடணும், ஒய்யுங்கிற இடத்துல ஒன் பை ஒய் க்யூப் போடணும், சரிங்களா? ஸோ அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல ஒய் போடணும், ஒய்யுங்கிற இடத்துல ஒன் பை ஒய் போடணும், வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்படின்னா நம்ம எதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும், ஒய் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப். பாருங்கள், இப்போ அப்ளை பண்ணால் எக்ஸுங்கிற இடத்துல ஒய் மைனஸ் ஒய்யுங்கிற இடத்துல ஒன் பை ஒய் த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப். எக்ஸுங்கிற இடத்துல ஒய்யு, க்யூபுங்கிறதுனால க்யூப் போட்டுக்கிறோம், மைனஸ் ஒய்யுங்கிற இடத்துல ஒன் பை ஒய். அப்படின்னா 1/y ஹோல் க்யூபுங்கிறனால 1 3 இருக்கனாலும் 3 தான். அப்படின்னா இங்கே நம்ம என்ன போட்டுக்கலாம், ஒய் க்யூப். இப்போ அடுத்தது மைனஸ் 3 × எக்ஸுங்கிற இடத்துல ஒய், ஒய்யுங்கிற இடத்துல ஒன் பை ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன் பை ஒய், சரிங்களா? இந்த ஒய் ஒய்யும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிருங்களா? அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஒய் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் மைனஸ் இதெல்லாமே 1 ஒரு 3 3 மீதி இருக்கிறது ஒய் மைனஸ் ஒன் பை ஒய். பாருங்கள், ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3. அப்படின்னா ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்யுங்கிற இடத்துல நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், 3. இங்கே க்யூப் இருக்கனால க்யூப் போட்டுக்கிறோம். இதனோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப் அப்படியே வச்சுக்கிறோம், மைனஸ் 3 × ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்க்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3. அப்படி இங்கே இன்ட்டு 3 போட்டுக்கலாங்களா? இப்போ 3 3 பெருக்கினால வரும் 3 3 9 9 3 27. இப்போ இந்த ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப் அப்படி வச்சுக்கிறேன், மைனஸ் 3 9. நம்ம வந்து இதனுடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும், ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப். மைனஸ் 9 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 9 மாதிரி இருங்களா? அப்படின்னா 27 + 9 அப்படின்னா ஒய் க்யூப் மைனஸ் சாரி ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூபினுடைய ஆன்சர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன வரும், 36. ஸோ அப்புறம் இந்த கொஷினுக்கான ஆன்சர் 36. தேங்க்யூ.